காரைக்குடி நியூஸ் சேனல் பார்த்துட்ருக்கோம். எல்லாருக்கும் என்னோட கனிவான வணக்கங்கள். தமிழ்நாட்டில் கார்மேகம் மழை பொழியும் மாதம் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. கார் அப்படின்னும் கார்த்திகை அப்படின்னு சொல்லப்படுற காந்தல் பூ அதிகமாக மலர்ற இந்த காலத்தை கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நினைவுக்கு வருவது கார்த்திகை தீபம் தானேங்க. விளக்கேற்றுவது இந்த மாதத்துக்கே உண்டான ஒரு தனி சிறப்புனே சொல்லலாம். திருக்கார்த்திகை தீப திருநாள் மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் கார்த்திகை மாத சோமவார விரதம் ரொம்ப ரொம்ப விசேஷம். சிவனுக்கு சங்காபிஷேகம் செய்வது பல கோயில்களில் மிகவும் பிரசித்தியாக நடைபெற்று வரும். அண்ணாமலையார் தீபம், சபரிமலைக்கு மாலை போடுறவங்க, முருகனுக்கு வேண்டி மாலை போடுறவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் ரொம்பவே விசேஷமான மாதம்தான். பண்டைய தமிழர்கள் ஒரு மாதத்தில் உள்ள நாட்களை 27 நாள் மீன் பெயர்களால் சொல்லி வந்தாங்களாம். அந்த நாள் மீன்களில் ஒரு நாள் மீன் தான் கார்த்திகை நாள். இப்படி ஒவ்வொரு மாதமும் வர கார்த்திகை நாள் ரொம்ப ரொம்ப முக்கிய நாளாக இருக்குது. அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் வர கார்த்திகை நாள் மற்ற நாட்களை காட்டிலும் ரொம்பவே விமர்சையாக தமிழ்நாட்டில் தமிழர்களால் கொண்டாடப்பட்டு வர ஒரு பண்டிகையாகவே இருக்குது. மாலை வேளைகளில் வீரோட வெளிப்புறங்கள்லையும் வீட்டு முற்றத்திலையும் விளக்கேத்தி தமிழர்கள் இந்த பண்டிகையை கொண்டாடிட்டு வராங்க. திருக்கார்த்திகை அன்னைக்கு கோயில்களில் தீபத் திருவிழா நடைபெறும். கோயிலுக்கு முன்பறத்தில் வாழைமரம் நட்டு பனையோலைகளால் அதை சுற்றி சொக்கப்பனைக்கு அக்னி இட்டு ஜோதி வடிவாக காட்சியளித்த சிவபெருமானை கொண்டாடுறதுக்காக இந்த விழாவை கொண்டாடுறதா சொல்கிறாங்க. தங்களோட வீட்டுகளை விளக்கால அலங்கரிச்சு ஒளி வெள்ளத்துல இல்லங்களை மிதக்க வைக்க செய்யறப்போ நம்ம காரைக்குடியே களை கட்டிடும். இந்த கார்த்திகை விழாவை குமராலய தீபம், சர்வாலய தீபம், விஷ்ணுவாலய தீபம்னு மூணு விழாக்களா ஆலயங்களையும் வீடுகளையும் கொண்டாடிட்டு வராங்க. குமராலய தீபம் அப்படின்றது முருகன் கோயில்கள்ல கொண்டாடப்படுற ஒரு விழா. கார்த்திகை மாசத்துல கார்த்திகை நட்சத்திரம் கூடி வரும் இந்த நாள். விஷ்ணுவாலய தீபம் அப்படின்றது விஷ்ணு ஆலயங்கள்ல கொண்டாடப்படுற ஒரு விழா. கார்த்திகை மாசத்துல ரோகிணி நட்சத்திரம் கூடி வரும் நாள இப்படி கொண்டாடுறாங்க. சர்வாலய தீபம் அப்படின்றது மற்ற இந்து ஆலயங்கள்லையும் வீடுகள்லையும் கொண்டாடப்படுற ஒரு விழா. கார்த்திகை மாசத்துல முழுமதி திதியை இந்த நாளில் கொண்டாடுறாங்க. படைத்தல் தொழிலை செய்கிற பிரம்மனும் காத்தல் தொழிலை செய்கிற விஷ்ணுவும் நானே பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு தங்களோட வாதாடி பல வருஷங்களா போரிட்டு வந்தனராம். சிவபெருமான் ஜோதிப்பிழம்பாக தோன்றி அடியையும் முடியையும் தேடும்படி அசரீரி கூறியது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இருவரும் அடிமுடி தேடி காண முடியாமல் சிவபெருமானே முழுமுதற் கடவுள் அப்படின்னு ஏற்றுக்கொண்டனராம். அவங்க ரெண்டு பேரும் பார்த்த அந்த ஜோதியை எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு கேட்டதுனால திருக்கார்த்திகை நட்சத்திரத்தன்று சிவபெருமான் ஜோதி பிழம்பாக காட்சியளிக்கிறார்னு ஒரு ஐதீகம். திருக்கார்த்திகை நாள் மட்டும் இல்லாமல் கார்த்திகை முழுவதுமே வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டா அதுக்கான பலன்கள் ரொம்பவே அதிகமாக. ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் நிறைஞ்ச இந்த கார்த்திகை மாதத்தில் எப்படி விளக்கேற்றுறப்போ அங்கே இருக்கிற இருள் காணாமல் போகுதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போகணும் அப்படின்ட்டு இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இன்னொரு ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்திருங்கள். நான் தினேஷ், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது காரைக்குடி நியூஸ் சேனல்.